Hi friends! இதுவரைக்கும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம டீ கடையில் இருக்கிற மாதிரி சூப்பரான பட்டர் பிஸ்கட் வீட்டிலேயே எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அவன்லாம் இதுக்கு தேவையே இல்லை. வாங்க இதை வீட்டிலேயே நம்ம சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதே கப் அளவு 1 கப் அளவு சுகர். இதுக்கு நீங்கள் வெள்ளை சர்க்கரை, அதாவது நம்ம ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கரும்பு சர்க்கரை கூட எடுத்துக்கலாம். இது கூடவே பட்டர் வந்து 150 கிராம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் போண்டு உப்பு. நம்ம ஃபஸ்ட்டு சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சிருங்க. வரைச்சாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிட்டத்தட்ட 150 கிராம் இருக்கும் அந்த பட்டரை வந்து ஒரு பீட்டர் வச்சு நல்லா அடிச்சுக்கலாம். இது வந்து வீட்டிலே செஞ்ச அன்சால்ட்டட் பட்டர். உங்கள்கிட்ட பீட்டர் இல்லை அப்படின்னா வீட்டில் ஃபோக் ஸ்பூன் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மொதல் நான் ஒரு 1/2 சேர்த்துக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ மிச்ச 1/2 சேர்த்துக்கலாம். சுகரும் பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறவு நம்ம கோதுமை மாவை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா கோதுமை மாவில் சின்ன சின்ன துகள் இருக்கும். ஏற்கனவே நம்ம சப்பாத்தி மாவுக்கு பண்ணையும் போதே ஃபில்டர் பண்ணி தான் சேர்ப்போம். இன்கேஸ் இருந்தாலும் நீங்கள் இன்னொரு தடவை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பிஸ்கட் வந்து சாஃப்டாக வரும். ஏதாச்சும் சின்னதாக துகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நறு நறுன்னு இருக்கும், அதனால தான். ஸோ சுகரையும் பட்டரையும் நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கோதுமை மாவையும் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, ஒரு லைட் ஒயிட் கலரில் இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எல்லோயிஷாக இருந்தது, இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட மிஷின் பீட் இருந்தால் கூட ஒரு 5 மினிட்ஸ் இப்படி பண்ணால் போதும், நல்லா சாஃப்ட் ஆகிடும். பார்த்தீங்களா, ஒயிட் கலரில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கோதுமை மாவையும் சேர்த்துடலாம். கோதுமை மாவு வந்து மறக்காமல் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபுட்லேயுமே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போடணும், அதான் வந்து ஒரு டேஸ்ட்டு. ரொம்ப தேவையில்லை, ஒரு 1/4 டீஸ்பூன் அந்த அளவுக்கு. கோதுமை வந்து 2 கப் எடுத்திருக்கேன். சுகர் வந்து 1 கப். பட்டர் வந்து 150 கிராம். ஸோ இதை ஃபில்டர் பண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப டைட்டாக பிணைய வேண்டாம். ஒரு 5 செகண்ட்ஸ்லேருந்து 10 செகண்ட்ஸ் வரைக்கும் மாவு அப்படியே அந்த பிணைஞ்சு விட்டுட்டே இருந்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு ஷேப்க்கு வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்த்து நீங்கள் மாவு பிணையக்கூடாது. நம்மளுக்கு ஆல்ரெடி பட்டர் இருக்கிறதுனால அதுவே ஒரு போதுமான அளவு. நீங்கள் அப்படியே மெல்லமாக அப்படி பிணைஞ்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுவே வந்து ஒரு சப்பாத்தி மாவோட கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு தண்ணி ஊற்றணும், அதாவது மாவு கொஞ்சம் உதிரியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் போல் பால் சேர்த்துக்கோங்க, தண்ணி ஊற்றாதீங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் அந்த பட்டர் கூடையும் கோதுமை மாவை இப்படி பிணைஞ்சு விட்டேன். இப்படி ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் செஞ்சால் போதும். நம்மளுக்கு அந்த பட்டரில் இருக்கிற அந்த தண்ணி பதமே போதும் நல்லா பிணைகிறதுக்கு. ஏதோ சூப்பராக பிணைஞ்சாச்சு. பார்த்தீங்களா, நான் இன்னைக்கு பால் எதுவுமே சேர்க்கலை. அந்த பட்டரில் பட்டர் அந்த சுகர் அந்த மிக்சிங்கே வந்து இதுக்கு கரெக்டாக இருந்தது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் உதிரியாக இருக்குது அப்படின்னா பால் தெளிச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் காய்ச்ச பாலே ஒரு 2-3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க, தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ இது மாவு நல்லா பிணைஞ்சு ரொம்ப டைட்டாக பிணைஞ்சிட வேண்டாம், நார்மலாக சாஃப்டாக பிணைங்க.
வணஞ்சு ஒரு சின்ன பூரி சைஸ் அளவு உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு 15 to 20 பால்ஸ் கிட்ட வந்துச்சு. ஒரு சின்ன பூரி சைஸ் அளவு தான் உருண்டை பிடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாத்திரத்தை எடுத்து வச்சிடலாம். கீழே வச்சுருக்கிறது வந்து ஒரு கனமான இரும்பு பாத்திரம். நீங்கள் வந்து தோசைக்கல் கூட வச்சுக்கலாம். மேலே ஒரு பேன் வச்சுருக்கேன். நான் 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே கேஸ் ஸ்டவ் ஃபில் ஆன் பண்ணி வச்சு ரெடி பண்ணி வச்சிட்டேன். இன்கேஸ் இது வந்து உங்கள் வீட்டில் அவன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவனில் வந்து 15 மினிட்ஸ் பேக் பண்ணலாம். அவன் இல்லாதவங்க கீழே கனமான இரும்பு பாத்திரம் வச்சுக்கோங்க, மேலே ஒரு பேன், ஒரு மூடி போட்ட பேன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அந்த பாலை வந்து பிஸ்கட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். லைட்டை நம்ம கையில் பட்டர் இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அந்த உருண்டையை லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு, அது நல்லா ஹீட் ஆகிருக்கும். இப்போ உள்ள ஒவ்வொரு இது இதுக்கும் இடைவேளை விட்டு வைங்க, ரொம்ப ஒட்டி ஒட்டி வச்சிடாதீங்க. ஏன்னா பேக் ஆகி அது கொஞ்சம் பெருசாகும், பக்கத்தில் ஒட்டிட வேண்டாம், கொஞ்சம் இடைவேளை விட்டு வைங்க. இப்போ மூடிடலாம். ஒரு 10 to 12 மினிட்ஸ், அதாவது ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் டைம் இருக்குது. நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமே ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு தெரியும் அந்த பிஸ்கட் வந்து நல்லா பேக் ஆயிடுச்சான்னு. இப்போ தெரியும் நினைக்கிறேன் நம்ம எவ்வளோ கேப் விட்டு வச்சோம். நல்லா பேக் ஆகி நல்லா பல்ஃபியாக இருக்கு. இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்களா கொஞ்சம் குண்டாக இருக்கிறத நம்ம எவ்வளோ கேப் விட்டு வச்சோம். ஒன்று பக்கத்து பக்கத்தில் இருக்குது, காரணம் அது லைட்டாக பேக் ஆகும், பஃப்னு வரும். இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். ஸோ சூடு வந்து ஆறுனதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த பிஸ்கட்டோட கிறிஸ்பி தெரியும். இப்போ நம்ம சாப்பிடும் போது நார்மலாக ஒரு பட்டர் பிஸ்கட்டில் டேஸ்ட்டில் இருக்கும், பட் கிறிஸ்பினஸ் இருக்காது. நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறவு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.